ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் மகாபிரியாவோட அனுகிரகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் மகாபெரியவாவை வழிபடுறதால இல்லை அவரை பற்றி நினச்சாலே கண்டிப்பாக அவரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி தான் தீவிர பக்தை ஒருத்தவங்க அவங்களோட கஷ்டத்தை போக்கறதுக்காக மகாபெரியவா கிட்டே போயிருக்காங்க அதுக்கு மகாபெரியவா என்ன ஒரு தீர்வு பரிகாரம் சொன்னார் அப்படிங்கிற விவரத்தை இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம் அப்படி வரக்கூடிய பக்தரோட கமெண்டில் சிறந்த கமெண்ட்டை எடுத்து இந்த வீடியோவில் பின் பண்ண போகிறோம் இப்போ அந்த பெண்மணியோட கதை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சகசர போஜனம் செஞ்சால் மட்டும்தான் அவங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோசிர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஆனால் மகா பெரியவோட தீவிர பக்தியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியால் அதை பண்ண முடியலை அப்படிப்பட்ட பெண்மணிக்கு மகா பெரியவா என்ன எளிய பரிகாரம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சங்கரமடத்துக்கு ஏழை பெண் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க மகாபரியவா கிட்ட சொன்னா சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட பிரச்சனை தீந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடும் இயக்கத்தோடும் அந்த பெண்மணி அங்கே வந்திருக்காங்க பெரியவா என்ன சாதாரண ஆளா அந்த பெண்மணியோட கண்ணை பார்த்துட்டே அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பெரியவா கேட்கும்போது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா சுவாமி என் கணவர் வியாதியால் அவதிப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அவரால் வேலைக்கு போக முடியல என் பையனுக்கும் வேலை கிடைக்காம அவரும் வேலை இல்லா திண்டாட்டமாக இருக்கார் கல்யாண வயசில் வீட்டில் ஒரு பொண்ணும் இருக்கா அவளை எப்படி கரை சேர்க்கறதுன்னு தெரியல ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியலை குடும்பத்தில் நேரம் சரியில்லைன்னு என் கணவரோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிச்சேன் என் புருஷனோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் பரிகாரமும் சொன்னார் அப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது ஏற்கனவே நான் பண கஷ்டத்தில் ரொம்ப வாடி போயிருக்கேன் நீங்கள் தான் சுவாமி என் கஷ்டத்தை போக்கணும்னு கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க அந்த நேரத்தில் பெரியவா கனிவா சில வார்த்தைகளையும் பேசியிருக்காரு ஏமா வாழ்க்கை இப்படியே போயிடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சக்கரை மாதிரி அது சுரண்டுக்கிட்டே தான் இருக்க போகுது இப்போதைக்கு உன் வாழ்க்கை சக்கரம் கீழ் நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாட்களில் மேல் நோக்கி சுரண்டாகணும் அதுதான் விதி அப்போ உன்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் கடவுளோட அருளும் கிடைக்கும் உன் கணவரோட உடல்நிலையில் கவனம் செலுத்து அப்படிங்கிற மாதிரி மகாபெரியவா புத்திமதியும் சொல்லியிருக்காரு உன் மகனை வேலை தேடுறதை மட்டும் நிறுத்த சொல்லாத தேடிகிட்டே இரு நல்ல வேலையா கிடைக்கும் உன் மகளுக்கும் நல்ல வரணும் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஆசிர்வாதமும் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கு உனக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன் தினமும் உன் கணவரை விஷ்ணு சகசனாமும் படிக்க சொல்லு அது மூலியமா உடல்நலம் சரியா போகிறது மட்டும் இல்லாம செல்வங்களும் வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஜோசியர் என்ன பரிகாரம் சொன்னார்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையேன்னு அந்த பெண்மணி கிட்டையும் பெரியவா கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பெண்மணி சகசர போஜனம் செய்ய சொல்கிறாங்க அதுதான் சிறந்த பரிகாரம்னு சொல்கிறாங்க சுவாமின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு என்கிட்ட பண வசதி இல்லையே கண்டிப்பாக அதுக்கு பணம் தேவைதானுங்கிற மாதிரி பெரியவக்கிட்டே கேட்டிருக்காங்க அதற்கு பெரியவா சொன்ன விஷயம் சகசர போஜனம் அப்படிங்கிறது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறது மட்டும் கிடையாது ஆயிரம் உயிர்களோட பசியை தீக்கிறதும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் அதுக்கும் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் வீட்டில் அரிசி குருணை இருக்கு இல்லையா அதை ஒரு கைப்பிடி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புத்துல போடு குறஞ்சது ஆயிரம் எறும்புகளாவது அந்த அரிசி குருணையை சாப்பிடும் அதுவும் ஒரு சிறந்த பரிகாரம்தான் ஆயிரம் உயிர்களுக்கு பசியாற்றின சகசர போஜனம் அது மூலமா உனக்கு நிறைவேறிடும்ங்கிற மாதிரி ஒரு நல்ல யோசனையையும் கூறியிருக்காரு காமாட்சியோட அருளால் கண்டிப்பா உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்காக நானும் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு பெரியவா அந்த பெண்மணிகிட்ட சொல்லும்போது அந்த பெண்மணியோட கண்ணில் தாராத்தாரியாக கண்ணீர் வழிஞ்சிருக்குது என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு அது எல்லாத்துக்கும் இவ்வளவு எளிமையான முறையில் சுவாமி பரிகாரம் சொல்லிட்டாருன்னு ரொம்ப நெகழ்ச்சியோட அந்த பெண்மணி பெரியவா ஆசீர்வாதத்தோடு அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படிப்பட்ட மகா பெரியவோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கணும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் மகா பெரியவா சரணம்